இட்லி வந்து சாதாரணமாக இட்லி பேர் என்ன இட்லி தக்காளி டிலைட் அப்படின்னு ஒரு பேர் சும்மா நம்ம வச்சுக்கிறது தான் அது வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கிறதுனால டிலைட்னுங்கிறதுலாம் வந்து இட்லி முதல்ல வாத்து இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி கட் சுமார் ரொம்ப பொடி வேணும்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுக்கணும் தேங்காய் பால் பிழியும் போது முதல் பால் ரெண்டாம் பால்லாம் வேண்டாம் ஒரே இதில் அதுக்கு என்ன பண்ணால் ஒரு சின்ன டிப்பு தேங்காயை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் வித வித தண்ணி விட்டு அரைச்சிடலாம் ஃபுல் எசன்ஸுமே வந்துடும் ரெண்டாவது பாலுக்கும் தேவையே இல்லை அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கினது வெங்காயம் பொரியா ரெண்டும் ஒன்று ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மிளகா பொடி கால் ஸ்பூன் அதெல்லாம் உங்கள் தேவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சு போட்டுறது இப்போ கடுகு உப்பு உளுத்தம்பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் எண்ணெய் வச்சு அதில் வந்து எண்ணெய் சுட்டோம் எண்ணெய் போட போதும் கடுகு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு பெருங்காயம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு முதல்ல எதை பண்ணும் வெங்காயம் வெங்காயத்தை போடும் வெங்காயம் வதங்கிறதுக்கு சின்னதாக இது போடுவியே உப்பு வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு தேவையான உப்புமே போடலாம் அடுத்தது உப்பா ரைட் ஓகே தக்காளி போட்டு கொத்து பரோட்டா போல இருக்கும் அது பரோட்டா வேற பரோட்டா சம்மந்தப்படும் சப்பாத்தி போட்டுக்கலாம் தேங்காய் பால் வந்து உடனே எடுத்துணுமா திரிஞ்சு போயிடும் தேனி இதெல்லாம் தனியாக தேங்காய் பாலை மட்டும் கொதிக்க வச்சா தெரியும் இதில் தான் தக்காளி வெங்காயம் பொடி இடி எல்லாம் போட்டுக்கணும் ஓ கொதிக்கிறது பார்க்கல ஆமாம் இப்போ கொதிக்கும் போது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் அந்த வாசனை போயிடும் இல்லையா அப்போ அதில் உருளைக்கிழங்கு வேக உருளைக்கிழங்கு போடணும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் ஏன் இட்லியும் போட போகிறோம் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் அது டிப்பெண்டிங் பண்ண தரது கிரேவியாக கெட்டியாக போகணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம் அது கொஞ்சம் ஊறுற மாதிரி இருக்கணும் கொதி வந்த போடுங்க இது இட்லி டிலைட் இட்லி தக்காளி டிலைட் இட்லிய வந்து சாம்பார்ல வேக வச்சிருந்த அவ்வளவுதான் சிம்பிள் சரியா சம்திங் வித்தியாசம் இல்லையா நம்ம எப்போ பார்த்தாலும் சாம்பார் தொட்டுண்டு இப்போ சட்னி வச்சுருந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுவோம் இதில் தேங்காய் பால் விட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் டெலிஷியஸாக இருக்கும் அந்த தேங்காய்க்குள்ள இது இருக்கும் இல்லையா தேங்காய் சட்னிக்கு பார்த்தா தேங்காய் பால் இப்போ கொதிக்கிறது இல்லையா ஆமாம் இப்போ இதில்
இட்லியை இட்லியை போடணும். வெட்டி வெட்டி வச்சுருக்க இட்லியை போட்டுடணும். அவ்வளோதான். அது என்ன பண்ணணும்? அவ்வளோதான், முடிஞ்சது. ஊறணுமா அது? இட்லி சூடாக சாப்பிட்டா அது அதே ஊறிடுவாங்க. இட்லி தான் ஸ்பாஞ்சி தானே, ரொம்ப டைம் எடுக்காது. அவ்வளோதான். இதே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு வகையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது இட்லி தக்காளி டிலைட். பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.